இப்போ ரீசெண்டாக நம்ம இளையராஜா சார் பற்றி ஒரு நியூஸ் பார்த்த ஒரு ஃபோட்டோ, நம்ம அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கில் டைம்ஸ் ஸ்கொயரில் பில் போர்ட் இதில் அவர் இளையராஜா சாரோட ஃபோட்டோ டிஸ்பிளே இருக்கு. ரீசெண்டாக 19th அன்னைக்கு நடந்திருக்கு. அதை பற்றி இதாக படிச்சிங்களா தெரிஞ்சு? இந்த நவம்பர் 19 வந்து நியூயார்க் சிட்டியில் உள்ள டைம்ஸ் ஸ்கொயரில் உள்ள பில் போர்டில் வந்து இளையராஜா ஃபோட்டோ டிஸ்பிளே இருக்கு. ஆமாம், அந்த டைம்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறத அந்த ஒரு ஸ்ட்ரீட்டே வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் புகழ் சிறந்த ஒரு இடம், ஏன்னா பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடம் சொல்லுவாங்க. அங்கே வேலைக்கு நான் வந்து அங்கே இருக்கும்போது தான் வந்து டைம்ஸ் ஸ்கொயரில் வந்து ஒரு ஜாப் கிடச்சிச்சு, அங்கே ஒரு பேங்க் ஜாப் கிடச்சிச்சுங்களேன். அந்த ஸ்ட்ரீட், அந்த ஸ்ட்ரீட்டே வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. அதுதான் வந்து உலகத்தினுடைய பொருளாதாரத்தை வந்து நிர்ணயிக்கிறது. அந்த பில் போர்டு அப்படிங்கிறது என்னென்னா அந்த ஒரு டிஸ்பிளேல வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க, ஒவ்வொரு கம்பெனியுடைய ஷேர்ஸ் எப்படி போயிட்டுருக்குறது, ரொம்ப இம்பார்ட்டண்ட் நியூஸஸ்லாம் போடுவாங்க, ரொம்ப பிரஸ்டீஜியஸ் ஒரு அதில் வந்ததுன்னு வச்சுங்களேன், அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இளையராஜாவுடைய ஃபோட்டோ வந்து அதில் டிஸ்பிளே ஆகுது, அது 2021 நவம்பர் 19. அந்தாலும் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாருல அவர், இசை அமைக்கனா கூட அவர் இன்னும் அவர் கொண்டாடிட்டு இருக்காங்கல்ல மக்கள். ஸோ அது அதில் அதில் கண்டிப்பாக யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ண முடியாது, டிஸ்பிளே பண்ண முடியாது. ஓகே, அது என்னென்னா ஸ்போட்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் ஒன்று பண்ணுறாங்க. ஆமாம், அதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தான் இவரை வந்து அந்த பில் போர்டில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அது மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு ஆட் இருக்கும், அதனுடைய மியூசிக் ஸ்ட்ரீமிங் தான். இப்போ இளையராஜா வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய மியூசிக்கை வந்துட்டு ஸ்பாட்டிஃபை மூலம் வந்துட்டு ஸ்ட்ரீமிங் பண்ணுறாரு. ஸோ அதன் மூலம் மக்கள் வந்துட்டு அவருடைய மியூசிக்கை வந்து கோயிங் ஃபார்வர்டு வந்து ஸ்பாட்டிஃபை வழியாகவும் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு இது. அவரே சில ஆடுகள் நிறைய நீங்கள் ஸ்பாட்டிஃபை பார்த்துருப்பீங்களே, அது மட்டும் கிடையாது. அவர் அந்த ஸ்பாட்டிஃபைல வந்து இளையராஜாவோட மியூசிக் மட்டும் கிடையாது, இளையராஜாவோட பேட்டிகள், அவர் புதுசாக கம்போஸ் பண்ணுறது, சில ஜென்ரலாக பேசுவார் இல்லையா அந்த லைட் ஷோஸ்லாம் நிறைய பேசுவார். அதே மாதிரி அவர் இப்போ இந்த டிஜிட்டல் உலகத்தில் வந்துட்டு பயங்கரமாக தன்னை வந்து அகாமடேட் பண்ணிக்கிறார். ஸோ இதில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இளையராஜா வந்து ஒரு டைனோசர் மாதிரி ஒரு ஆள். ஒரு டைனோசர் எப்படி தெரியுமா செய்யும், டக்குன்னு ஒரு இதுவும் முழுங்கிருப்பாங்கல்ல. தனக்கு முன்னால் இருந்த இசையமைப்பாளர்களை கூட இவருடைய ஆற்றல்னால் என்னாச்சுன்னா மக்களை வந்து அப்படியே மயக்கி அவங்கள பூரா சாப்பிட்டார். அதை பற்றி யாரையுமே பேசவே விடலை. அவருக்கு பிறகு வந்த ஒரு இப்போ ஏஆர் ரஹ்மானோ நிறைய பேர் வராங்க இல்லையா, எல்லாம் இருக்காங்க. ஆனால் இவருக்கு ட்ரெண்டிங்காக இருக்கிறாரு. பண்ண முடியல, அது மியூசிக்லாம் ஹிட் பண்ணுறாங்களா பட், ஆனால் இவருடைய டிசிப்ளினும் இவருடைய அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கு இல்லையா. அவர் எஸ்பிபி கூட ரொம்ப அழகாக சொல்லுவார், இளையராஜா அவர்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி படம் இருக்குது படம் இருக்குதுன்னு மேட்டரே கிடையாது. காலையில் 7 ஸ்டுடியோக்கு வந்துடுவார், மியூசிக் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அதனுடைய க்யூரியாசிட்டி தான் இன்றைக்கி வந்து ஸ்பாட்டிஃபைல இளையராஜாவுடைய மியூசிக்கை ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க, அதுக்காக அவங்க அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நியூயார்க் சிட்டியில் உள்ள ஒரு டைம்ஸ் ஸ்கொயரில் இருக்கிற பில் போர்டில் அவர் ஃபோட்டோ வருதுன்னா எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை தான். அதான் அவர் பண்ண அவருடைய 75 நினைக்கிறேன் அவருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து அந்த க்யூரியாசிட்டி ஒரு ஆக்டிவாக இருக்கிறது, தன்னுடைய இசையை வந்துட்டு புதுப்பிச்சுக்கிட்டே பழைய பாடல்களாக இருந்தாலும் அதில் நிறைய என்னது இருக்கும் ஸ்பாட்டிஃபைல பழைய பாடல்கள் தான் இருக்கும். அவர் இசையமைச்ச பாடல்கள் திரும்ப திரும்ப அதை வந்து ஒவ்வொரு தளத்துக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கிறாரு. ரைட்டாக டிஜிட்டல் இந்த ஆப்ஸு, இந்த ஸ்ட்ரீமிங் ஒன்று பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்குமே கொண்டு போய்கிட்டே அதுக்கு அவ்வளோ ஒருத்தருக்கு அவ்வளோ சாங்ஸ் இருக்குது, யாருக்குமே கிடையாது. இன்னும் மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த பாடலையே. ஆமாம், இப்போ இதில் ஸ்பாட்டிஃபை இது பண்ணுற நீங்கள் கேட்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி அது அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு ஆடு, ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பேனர்லாம் பண்ணுறாங்களே. அப்போ இதன் மூலம் என்ன சம்பாதிச்சிருவாங்கன்னா, இப்போ நான் யோசித்தேன் சரி புதுசாக தான் பாட்டுனா கூட கேட்கலாம், கேட்ட பாட்டே தான் அதுக்கு அது இருக்க போகுது, ஏற்கனவே இருக்குது இல்லையா. இளைய நீலா பொழுகிறதேங்கிற பாட்டை பல வடிவத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஸ்பாட்டிஃபைலையும் பார்த்தீங்கன்னா அதே சாங் தான் வரப்போகுது. அப்போ மக்கள் வந்து அவர் மீது உள்ள அந்த இசைங்கிறதை தாண்டி இளையராஜா அப்படிங்கிற ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் மியூசிக் இன்றைக்கி உலகத்தில். அந்த இந்த நான் எப்படி பார்க்குறேன், அந்த நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயரில் வந்து அந்த பில் போர்டில் டிஸ்பிளே பண்ணப்புறம் எனக்கு தெரிஞ்ச அவர் தான் கிங்கு, கிங் ஆஃப் மியூசிக், தி கிங் ஆஃப் மியூசிக், ராஜா இங்கே இருக்கிறார்ன்ற மாதிரி ஒரு கிங் ஆஃப். அதாவதுனா இப்போ எடுத்துகிட்டு போயிட்டார், இந்தியாவை தாண்டி போகிறாங்கும்போது உலகத்தில் எல்லாருமே பார்ப்பாங்க. ஒரு நய டைம்ஸ் ஸ்கொயரில் பில் போர்டில் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா உலகமே வந்து திரும்பி பார்க்கும். இன்றைக்கி இளையராஜா அப்படிங்கிறது எப்படி வந்து ஒரு மைக்கேல் ஜாக்சன் வந்து நம்ம பார்க்குறோம் கிங் ஆஃப் பாப் அப்படின்னு பார்க்குறோம்ல, அதற்கடுத்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு சினிமேட்டிக் மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இளையராஜா தான். அதை வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய க்யூரியாசிட்டி, அவருடைய அந்த ஆர்வம், தன்னை வந்து தியாகமாக தன்னை வந்து ஒரு அர்ப்பணிச்சு இசைக்கு அர்ப்பணிச்சனுடைய இசைனா இளையராஜா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு, இசை ராஜா தான்.
சரிராஜா அது வந்து என்னென்னா இவ்வளோ காலம் கடந்தும் கடந்தும் வந்து அவர் வந்து தன்னை வந்து அதில் அடாப்ட் பண்ணிட்டே போகிறார் அந்த கியூரியாசிட்டி. ஸோ இதன் மூலம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு வயது ஆனாலும் உங்களோட பேஷனுங்கிற ஒரு ஒர்க்கை வந்து விட்டுறக்கூடாது. எனக்கு வயசாகிடுச்சு இனிமேல் நான் வந்து டெய்லி உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுட்டு பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருப்பேங்கிறது கிடையாது. அதை சாகும் வரை தன்னுடைய பேஷனை அந்த எப்படி நீங்கள் ஒரு பீக்காக இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து ஒரு டிசிப்ளினாக வாழ்ந்துருப்பீங்க? காலையில் எழுந்திரிச்சா இந்த மீட்டிங் போகிறேன், இதை கம்போஸ் பண்ணுறேன், இவரை பார்க்குறேன் வைக்கிறேங்கிற மாதிரி அவர் அவரையே வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. படங்கள் இருக்குது இல்லை ஹிட் ஆகுது ஹிட் ஆகுதுன்னு கிடையவே கிடையாது, ஆனால் தன்னுடைய வேலையை சொட்டதும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே இந்த மெசேஜ் நான் என்ன சொன்னேன், இது வந்து ஒரு அழகாக மெசேஜாக எடுத்துக்கோங்க. அவரை பார்த்தீங்கன்னா 75 வயதோ 70 வயது உள்ள ஒரு வயதான ஒரு மாதிரியே தெரிய மாட்டார். அவர் பேசுறது சிரிக்கிறது அதை பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயங்கள்லாம் இன்னைக்கு வரணுங்கிற தேவை கிடையாது. எவ்வளவோ மியூசிக் டைரக்டர்ஸ் முன்னாடி இருக்காங்க, பின்னாடி இருக்கிறாங்க, அவரோட வந்தவங்களாம் இருக்காங்க. யாருமே இந்த மாதிரி காலம் கடந்து அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ட்ராவல் பண்ணதே கிடையாது. எனக்கு அதுதான் பார்க்குறது, இந்த ட்ராவல் தான் பயங்கரமாக இருக்கு. அவருடைய ட்ராவல் அவ்வளோ ஒருத்து கூட, பட் ஒருத்து இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போகிறாருல்ல, எடுத்துகிட்டு போய் வந்து செய்கிறார் இல்லையா. ஸோ அது வந்து பெருமையாக இந்த வீடியோவும் நாங்கள் சொல்கிறோம், எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. நவம்பர் 19th வந்து நியூயார்க்கில் உள்ள டைம்ஸ் கல்லூரில் பில் போர்டில் இளையராஜா அவர்களுடைய ஃபோட்டோ வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து டிஸ்பிளே செய்யப்பட்டது. அது வந்து ஸ்போட்டிஃபை அப்படிங்கிற ஒரு மியூசிக்கல் ஸ்ட்ரீம் சர்வீஸுக்காக செஞ்சுருக்காங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக. எல்லோரும் முடிஞ்சால் போய் பாருங்கள், ரொம்ப ப்ரௌட் மொமெண்ட். இளையராஜாவை ரசிக்கக்கூடிய ஒவ்வொரு ரசிகர்களுமே வந்துட்டு இதை ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் நிறைய பேருக்கு இது தெரியுமான்னு தெரியல, அந்த பில்போர்டுடைய மகத்துவம். அது வந்து உலகத்தில் மிக சிறந்த ஒரு பொருளாதார சந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு டிஸ்பிளே வருது அப்படின்னா உலகம் பூரா உற்று நோக்கும். இன்றைக்கி கிங் ஆஃப் மியூசிக் அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா அது அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பிரமாதமான ஒரு பெருமை எதையும் கிடச்சிடாது. அதை சொல்லத்தான் இந்த வீடியோ நாங்கள் பதிவு பண்ணோம். நம்ம எல்லாருமே இது ஒரு ப்ரௌட் மூமெண்ட்னே சொல்லிடலாம். இளையராஜா விரும்புகிற அனைவருமே வந்து இது ஒரு கண்டிப்பாக பெரிய ப்ரௌட். ஆஸ்பீஸ் டேன்னு சொல்லலாம். கரெக்ட். நன்றி, ரொம்ப நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.